ஹாய், ஹலோ, வணக்கம். நான் அபிராமி ஆனந்தன். 2002 குஜராத் மாநிலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரத்தை பற்றியும் அங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு இன்சிடெண்ட்டை பற்றியும் உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. 2002 நடந்த இந்த ஒரு சம்பவம் அப்போ வந்து இந்தியாவையே புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கேஸை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொண்ணாக இருக்கட்டும், அவங்க கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத, இல்லை கனவுல கூட தனக்கு நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் 5 கர்ப்பிணி பொண்ணுக்கு நடந்திருந்துச்சு. ஸோ இந்த ஒரு கேஸில் சம்மந்தப்பட்ட 11 குற்றவாளிகளுக்கும் நம்ம இந்திய அரசாங்கம் என்ன தண்டனை கொடுத்துச்சு, அந்த பொண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன, இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சொல்லப்போனால் நேத்தே வந்து இந்த வீடியோவை நான் எடுக்கிறதா இருந்துச்சு, சில காரணங்களால் என்னால் இந்த வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குஜராத் மாநிலம் 2002 பிப்ரவரி 27 கரெக்டாக அயோத்தியிலிருந்து குஜராத்துக்கு வந்த சபர்மதி அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக கோத்ரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விபத்தில் வந்து கிட்டத்தட்ட 59 பேர், ஒரு பர்டிகுலர் மதத்தை சேர்ந்த 59 பேர் இறந்து போட்டுதான் சொல்கிறாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு காரணம் வந்து வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவங்க தான் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு தீப்பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போனவங்களுடைய மதத்தை சேர்ந்தவங்க கலவரத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. 2005 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு சம்பவம் நடந்து 3 கழித்து மத்திய அரசு ஒரு விசாரணை குழுவை நியமித்து இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருந்திருக்காங்க. அந்த ஒரு குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் ஏற்பட்ட தீ விபத்துனால தான் இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வேறு எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவங்களும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரணை குழு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இவங்க சொல்கிறதுக்கு 3 அதாவது இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்து 3 கழிச்சு தான் இப்படி ஒரு ரிசல்ட்டை சொல்கிறாங்க. ஆனால் இந்த ட்ரெயின் என்னைக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சோ அன்னைக்கே அந்த குஜராத் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு. அதாவது இறந்து போனவங்களுடைய மதத்தை சேர்ந்தவங்க வந்து வேறு மதத்தை சேர்ந்தவங்களை வந்து தாக்குதலில் ஈடுபட ஆரம்பித்தாங்க, தாக்குதலை ஏற்படுத்த ஆரம்பித்தாங்க. மிகப்பெரிய ஒரு கலவரமாக இருந்துச்சு. காவல்துறையுடைய கட்டுப்பாடு இன்றி மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் வந்து குஜராத் ஃபுல்லாகவே நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை அந்த டைமில் யாராலையுமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். 500,000 வீடுகள் கடைகள் வந்து அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. 1,500,000 மக்கள் வந்து வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் வேறு வேறு ஊரை நோக்கி தஞ்சு புக ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் எரியப்பட்ட 27 இருந்து மார்ச் மாதம் வரைக்குமே கிட்டத்தட்ட 2 வரைக்கும் இந்த கலவரம் வந்து நீடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக மார்ச் 3 குஜராத்தில் இருக்கக்கூடிய ரந்திக்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து பெரிய அளவில் கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சுது. அந்த கலவரத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய 20-30 பேர் தான். ஸோ ஒரு பர்டிகுலர் மதத்தை சேர்ந்த 20-30 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலவரத்தில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. இப்படி வந்து பல இடங்களில் தாக்குதலில் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த தாக்குதலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரை சேர்ந்த பால் வியாபாரம் பண்ணக்கூடிய பில்கிஸ் அப்படிங்கிற 19 அந்த பெண்ணுடைய குடும்பம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த தாக்குதலிருந்து தப்பிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயல் காட்டுக்குள்ளே போய் பதுங்கி இருந்திருக்காங்க. அந்த குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் பில்கிஸ்க்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 3 ஒரு பெண் குழந்தை இருந்திருக்காங்க. அந்த டைமில் பில்கிஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 கர்ப்பிணியாகவும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இவங்க பதுங்கிட்டுருக்கிறத தாக்குதலில் ஈடுபட்ட அந்த கும்பல் வந்து பார்த்துடுறாங்க. கிட்டத்தட்ட 11 பேர் என்ன பண்ணுறாங்க, கையில் கிடச்ச அருவாள், கத்தி, அப்புறம் கம்பு, தடி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த குடும்பத்து மேலே வந்து தாக்குதலில் ஈடுபடுறாங்க, அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 பெண் குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தையையும் அடித்து கொலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் அந்த குழந்தை உட்பட 7 பேரை ரொம்ப கொடூரமாக கொலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பில்கிஸுடைய கண் முன்னாடியே அந்த பொண்ணுடைய அம்மா, தங்கச்சி இவங்க எல்லாரையுமே கூட்டு பலாத்காரம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 5 கர்ப்பிணின்னு கூட பார்க்காம பில்கிஸையும் அந்த 11 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு பலாத்காரம் செய்கிறாங்க. இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த 11 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இதில் வந்து அந்த பொண்ணு எப்படியோ வந்து உயிர் பிழைச்சிடுறாங்க, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கப்படுறாங்க. உடம்பு ஓரளவுக்கு தேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பில்கிஸும் அவங்களுடைய கணவரும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, அதாவது சட்ட போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த ஒரு கேஸுக்காக அவங்க வந்து கோர்ட்
கோர்ட் வரைக்கும் போகிறாங்க, கோர்ட்டில் போய் வந்து போராடுறாங்க. இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐக்கு மாற்றப்படுது. கரெக்டாக இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து 6 வருஷம் கழித்து 2008 சிபிஐ நீதிமன்றம் பார்த்திங்கன்னா இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட 11 பேருக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது சாகும் வரை அவங்க ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. 2018 உயர்நீதிமன்றமும் அதே தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்கிறாங்க. ஸோ இது ஓரளவுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பில்கிஸுடைய ஃபேமிலிக்கு வந்து நிம்மதியை கொடுத்துருக்கு. பில்கிஸ்க்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன நிறைவை கொடுத்துருக்கு. எப்படியோ வந்து இப்படி நமக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்கு வந்து நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 75வது சுதந்திர தினம் அதுவுமா இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட 11 பேரும் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொது மன்னிப்பு கொள்கையை அடிப்படையாக வச்சு சில கைதிகளை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த 11 பேரும், அதாவது இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட 11 பேரில் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் வந்து செய்கிறாரு. அந்த மனுவில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 14 வருஷம் சிறையிலேயே இருந்துட்டோம், தயவு செய்து எங்களை ரிலீஸ் பண்ணுங்கள், பொது மன்னிப்பு கொடுத்து எங்களை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் வந்து அனுப்புகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இதை விசாரித்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறை அறிவுரை குழு அப்படிங்கிற ஒரு டீமை வந்து நியமிக்கிறாங்க. அந்த டீமை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11 பேர்த்தையும் வந்து ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டீம் என்ன பண்ணுறாங்க, இந்த 11 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணலாம், ஏன்னா அவங்க 14 வருஷம் சிறையில் இருந்துட்டாங்க. சிறையில் இருக்கக்கூடிய டைமில் வந்து ரொம்ப நன்னடத்தையாக இருந்தாங்க, அதாவது ஒழுக்கமாக இருந்தாங்க. இதன் அடிப்படையில் அவங்களுடைய வயது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்கள ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிந்துரை குழு இருக்காங்களே டீம், அவங்க வந்து மாநில அரசுக்கு வந்து ஒரு பரிந்துரையை அனுப்புகிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் கரெக்டாக 75வது சுதந்திர தினமான மண்டே அதுவுமா பார்த்தீங்கன்னா இந்த 11 பேர்த்தையும் வந்து ஜெயிலில் இருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இதை விட அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க ரிலீஸ் ஆன அந்த நாள் சிறைக்கு வெளியே வந்து இந்த 11 பேர் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து மாலை போடுறாங்க, இனிப்பு கொடுத்துட்ருக்காங்க, அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இவங்க வந்து பெரிய தியாகிகள் மாதிரி அவங்களுடைய குடும்பங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணதை அவங்க குடும்பத்தை, அந்த 11 பேர்த்துடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்கள வந்து அந்த மாதிரி வெல்கம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது இதை பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இவங்களை ரிலீஸ் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் பொதுமக்கள், அதாவது இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாகவே இருக்கட்டும், எப்படி உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணால் அது தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, இவங்களை வந்து வெல்கம் பண்ணுறதை பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும், அந்த பொண்ணுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்திருக்கும். தனக்கு நீதி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் நிம்மதியாக இருந்துட்டு இருந்த டைம் 11 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த பொண்ணு நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சிகிட்டு இருந்திருக்காங்க. இதை கேட்கும்போதும் பார்க்கும்போதும் அவங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாகவும் கஷ்டமாகவும் இருந்திருக்கும். இந்த ஒரு கேஸை கேள்விப்படும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.